ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 24/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இன்றைய நாள் முழுவதுமே திதி சப்தமி தான். நட்சத்திரம் போரட்டாதி. இந்த நட்சத்திரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் ஒரே நட்சத்திரம் தான் போராட்டாதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். உங்களுடைய சொல்லுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை கட்டுப்படக்கூடிய ஒரு வித்தை, கட்டுப்படக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தாராளமாக செயல்பட்டு தன வரவுகளை அதிகரிச்சிக்க முடியும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்நிதானம் செல்லும் பொழுதாவது சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PT. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகளும் பாக்கியங்களும் அதிகமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகக்கூடிய
தனித்தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும், பிள்ளைகளுக்கு நல்வழியில் செல்லக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும், நட்பு ரீதியாக தன்னுடைய தகுதிக்கு மேன்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும், நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமை தவறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி இ. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன வலிமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது சிறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் ஏற்றமாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதய சுமையை இறக்கி வைக்க இறைவனின் நாமம் சொல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யு. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராஜகிரகமாகிய சூரிய பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, அரசாங்க வகையில் பட்டம் பதவி கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விரதம் இருப்பதை விட விபரமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஏ. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டங்கள் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராகு பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால நீண்ட நாள் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் அமையும். கணினித்துறையில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகமும் கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய சகாயமான அமைப்பும் இன்றைய நாளில் சார்ந்து வரும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் அகிம்சா வழியில் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழத் தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான், சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான், பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் வெற்றி வாய்ப்போடு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் வலுவாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் மிகப்பெரிய லாபங்களையும் வெற்றிகளையும் காண முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது.
ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யு. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த மாற்று உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது வியாபாரம் செய்யணுங்கிற ஒரு சில பேருடைய எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதிகாரமும் துணிச்சலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இந்த உலகத்தில் மற்றவங்க வாழ்கிறதுக்கு மேலே நாம் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற எண்ணமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். வாராத பாக்கிகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராக இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அழகான புத்தர பாக்கியம், அதுவும் ஆண் பாக்கியம், ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பம் மற்றும் தொழில் கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாலையம்மன், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் டி. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியூகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் இ. ஓம் வித்யாதராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வித்யாதராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே,
நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாக வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.